பேர் சுபஸ்ரீ, சென்னையில இருக்கிறேன். 2020 ஜனவரியில இருந்து ஷோல்டர் பெயின் வந்தது, ரொம்ப சிவியரா ஷோல்டர் பெயின் இருந்தது. ரைட் ஹேண்ட் மட்டும்தான் இருந்தது. ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போயிட்டு ஆகஸ்ட்ல காமிச்ச, ஆகஸ்ட் 2020ல. பட் அது நவம்பர் கியூர் ஆயிடுச்சு, அது அந்த பெயின் கொஞ்சம் சரியாயிடுது. பட் நவம்பர்ல இருந்து ஸ்லோவாயிடுச்சு, ரைட் ஹேண்ட் மட்டும் ரொம்ப ஸ்லோவாச்சு. பால் கவரை கட் பண்ணும்போது சிசஸ்குள்ள கை விரலை விட்டு என்னால எடுக்க முடியாது, லெஃப்ட் ஹேண்டால தான் எடுக்க முடியும். அதே போல பஸ்லேருந்து சேஞ்ச், பர்ஸ்லேருந்து பஸ்ல போகும்போது சேஞ்ச் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். சப்பாத்தி சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப ரைட் ஹேண்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். திருப்பி ஆர்த்தோ கிட்ட போகும்போது அவர் சொன்னாரு, ஃபுல் பாடி எம்ஆர்ஐ அண்ட் பிரெயினையும் எடுக்க சொன்னாரு. அதை எடுத்து பார்த்தபோது ரிசல்ட் நார்மலா வந்தது. அவர் எதுக்கும் ஒரு நியூரோட்ட கன்சல்ட் பண்ணுங்கன்னாரு. அப்ப டாக்டர் நியூரோ கிட்ட போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது, பார்க்கின்சன் டிசீஸோட ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, ஸோ எனக்கு ரைட் மட்டும் தான் ப்ராப்ளமா இருந்தது. அதனால ஹெமி பார்க்கின்சன் டாக்டர் டயக்னோஸ் பண்ணாரு 2021 பிப்ரவரியில. டாக்டர் சிண்டோபா 1 time 3 times போட்டுட்டு சொல்லி கொடுத்தாரு. அது போட்டப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. மார்னிங் மட்டும் இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்றது, அதுக்கு மார்னிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே நார்மல் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இந்த காஃபி குடிக்கும் போதெல்லாம் ட்ரமர் வரும் கையில, ரைட் ஹேண்ட்ல. ஸோ நான் லெஃப்ட்ல மாத்திப்பேன், அந்த காஃபி குடிக்கிற நேரம்லாம் மேக்சிமம் சிந்திடும் அது, அதனால லெஃப்ட்ல மாத்திப்பேன். இப்ப கூட என்னால ரைட்ல வந்து காஃபி குடிக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்காது எனக்கு.